ஈரோடு மாவட்டம் பவானியில் மத்திய கூட்டுறவு வங்கியின் 40வது பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், தென்னரசு, ராஜாகிருஷ்ணன், தனியரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தின் போது பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், 150,000 பயனாளிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா ஆடுகளையும், 2,00,000 பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழிகளையும் வழங்க இருப்பதாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சுண்டமேடு, குளத்துப்பாளையம், வீரபாண்டி சாலை, வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறை, நியாய விலை கடை திறப்பு விழா ஆகியவையும், தார் சாலை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, போளூர், பெரணமல்லூர், தெள்ளாறு, வந்தவாசி ஆகிய 5 இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கல்வித்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் திமுக என்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இருக்காது என சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் விமர்சித்துள்ளார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் ஆலோசனையின் பேரில் கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன், திமுகவினருக்கு மக்களை சந்திப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் 1,000 பேருக்கு பைபிள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். வீராரெட்டிக்குப்பம் கிராமத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், பங்கு தந்தைகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகள், ஜெருசலம் செல்வதற்காக முதலமைச்சர் உயர்த்தி அறிவித்த நிதி உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 2,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமணர்கள் வாழ்ந்த பகுதியை சுற்றுலா தலமாக அறிவிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. புத்தூர் மலைப்பகுதியில் சமணர்கள் வாழ்ந்த குகை 1996 ஆண்டு கண்டறியப்பட்டது. ஆண்டி புடவு என்று அழைக்கப்படும் இந்த குகையில் ஏராளமான பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இந்நிலையில் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் சுற்றுலா தலமாகவும் அறிவிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பழமை வாய்ந்த கோயில் சீல் வைத்து மூடப்பட்டது. ஆம்பூர் அடுத்த கரும்பூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கல்யாண வெங்கட்ராமன் திருக்கோயிலில் பூஜை செய்வது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது. இதுகுறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வட்டாட்சியர் தலைமையில் இருமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் வரும் 25 தேதி நடைபெறவிருந்த சிறப்பு பூஜைக்கு தடை விதித்து வருவாய்த்துறையினர் கோயிலுக்கு சீல் வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சோமாசிப்பாளையம், சிறுபுலியூர் கிராமங்களிலிருந்து திமுக, அமமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிய உறுப்பினர்களை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு சால்வை அணிவித்து வரவேற்றார். செங்கல்பட்டு கொளவாய் ஏரி 60 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரி, கரைகள் பலப்படுத்தப்படும் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரி மூலம் 627 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் இந்த ஏரியை சுத்தப்படுத்தி சென்னைக்கு நீரை அனுப்ப உள்ளதாகவும், படகு குழாம், பூங்கா, நீர்வீழ்ச்சி, கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பணிகள் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள பின்னையூர் கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்திலிங்கம் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ், மாவட்ட பால்வளத்துறை தலைவர் காந்தி, பின்னையூர் ஒன்றிய கவுன்சிலர் இந்திரா கவாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் நிரோஷா பாக்கீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே குறிப்பேடு மற்றும் மேல்பாதி பகுதிகளில் அம்மா மினி கிளினிக்குகளை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார்.
மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள சத்தியமூர்த்தி நகரில் அம்மா மினி கிளினிக்கை ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள செல்வாக்கை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் பொதுமக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி, திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன், பகுதிச் செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காரில் கஞ்சாவை கடத்தி விற்பனை செய்து வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் காங்கேயம் சாலை பஸ் டிப்போ அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை நடத்தினர். அப்போது கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை பார்த்த போலீசார் கஞ்சாவை கடத்திய ஆல்வின் ராஜாவை கைது செய்தனர். தேனியில் 50,000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கி வந்து திருப்பூரில் விற்பனை செய்வதை கண்டுபிடித்த போலீசார் 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கத்திமுனையில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வழிப்பறி செய்த வழக்கில் காவலர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சுங்குவார்ச்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற நகைக்கொடை ஊழியரிடம் 2.5 கிலோ தங்கத்தை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 காவலர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 600 கிராம் தங்கம் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 காவலர்களை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே யானை தந்தங்களை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 6 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ஆழியார் அடுத்த சண்முகபுரம் பகுதியில் மீன் வளர்ப்பு கடையில் யானை தந்தம் பதுக்கி வைக்கப்பட்டு உள்ளதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடையில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக வேட்டை தடுப்பு காவலர் உட்பட 6 பேரை வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனா்.